वेलकम टू टाइम पास चैनल इनके नम्बर टाइम पास चैनल मीन मेल्ट एपी से पाकपो अंकी किलो मीन एड़े तुंकना मीन मेल्ट सापो इन सूपर टेस्टिया इतनी ना रे टेबिस्पून मिगाई तूल आड पड़े उरपे मारे आड पड़ी ना इनकी रे स्पून मिगाई तूल आड पड़े अपून उप उप आड पड़को कुछ आयिल आड पड़ी பாருங்க இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்றேன் நம்ம ஏன் ஆயில் ஆட் பண்றோம்னா அப்பதான் pan-ல ஒட்டாம நம்ம பொரிக்க போறோம்ல அப்படிங்கும் போது pan-ல ஒட்டாம வரும் அதுக்கு தான் ஆயில் ஆட் பண்றோம் நல்லா இந்த மாதிரி mix பண்ணிட்டு வச்சிரலாம் இந்த மாதிரி எல்லா மீனும் மசாலாவோட கோட்டாகற மாதிரி பிரட்டிக்கங்க இப்போ ஒரு pan-ல ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து பிரட்டி வச்சிருந்தோம்ல அந்த மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிரலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் நான் இப்போ எடுத்து வச்சிருந்த எல்லா மீனையும் இதல ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க மீன் நல்லா பொரிஞ்சிட்டிருக்கு இதே போல நம்ம எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மீன் மெல்ட்க்கு ரெண்டு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சிருங்க அதுக்கு அப்புறம் நம்ம பிரட்டி வச்சிருந்த எல்லா மீனையும் பொரிச்சு ஒரு ப்ளேட் பண்ணியாச்சு பாருங்க நல்ல மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கு இப்போ ஒரு கடாயை நல்லா காய வச்சிருங்க காய வச்சிட்டு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம் நான் இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகற வரைக்கும் நம்ம அதுக்கு வெஜிடபிள்ஸ் என்னென்னன்னு பார்த்தறலாம் நான் இன்னைக்கு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ பாருங்க ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கங்க அப்பதான் உரப்பு சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அந்த புளிகளை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம் इत वो रे दरचों पारें फर्स्ट टाइम ना करेपोल सेकंड टाइम करेचें इधल ना करेचें इला रे टेबिस्पून मीन मसाला तूल आड पड़नों இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதல 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த தக்காளி அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போறோம் மிளகாய் தூள் சேர்த்ததக்கப்புறம் இத நல்லா வதக்கி விடணும் அந்த மசாலாவோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா இத வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்க நல்லா இது வதங்கி வந்துருச்சு இதில நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தல புளியும் மீன் மசாலா தூளும் கலந்து அந்த தண்ணி இதல ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் இத ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரு mix பண்ணதக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணப் போறோம் நான் இன்னைக்கு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறம் நம்ம தேவனா பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண கிரேவி நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்க இத நம்ம பொரிச்சு வச்சிருந்தோம்ல அது எல்லா மீனியும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மீனியும் ஒன்னு விடாம சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நம்ம இப்ப ஒரு பவுல் தேங்காய் பால் எடுத்துக்கேன் இப்போ நம்ம மீன் பொடி கொதிக்க வச்சிருந்ததோ நல்லா கொதிஞ்சு சூப்பரா வந்துருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண தேங்காய் பால் ஆட் பண்ணப் போறோம் பாருங்க இப்போயே சூப்பரா இருக்கு இப்போ நம்ம லைட்டா இத mix பண்ணி விட்டு இதையும் ஒரு 5 minutes வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம் 5 मिनट्स ஆச்சு வாவ் சூப்பரா பாருங்க பார்க்கவே நல்லா கொதிச்சு ஆயில்லாம் சூப்பரா வந்திருக்கு நம்மளோட மீன் மெல்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பவுலுக்கு மாத்திரலாம் பார்க்கவே சாப்பிடணும்னு தோணுது நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம நெய் சோறுக்கும் தேங்காய் சோறுக்கும் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துப்போம் ஆனா இந்த மீன் மெல்ட் வச்சு சாப்பிடும்போது அது இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் அதையும் செஞ்சு பாருங்க உங்க வீட்ல பாருங்க நம்ம மீன் மெல்ட் சூப்பரா அழகா ரெடி ஆயிடுச்சு நம்ம டைம் பாஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க டாடா பை பை